பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ல பார்த்து சோலார் பேனல் தேவை. அது சூரிய மின்சக்தி ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேவை. இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது எதுக்காக தேவை, ஏன் தேவை அப்படின்றத கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறமா இது தேவையை பற்றி அப்புறமா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்து விரும்ப நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு தேங்க்யூ. இப்போ நான் சொல்லப்படுது சூரிய மின்சாரம் எதுக்கு இப்போ தேவை. அதாவது உலகத்திலேயே இந்தியா 3வது இடத்துல இருக்குது சூரிய மின்சார சக்தியில். அது 10% தான் மின்சாரம் சூரிய மின்சக்தி நம்ம எடுக்கணும். மற்ற நாடுகளோட ஃபஸ்ட்டு சைனா, 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா. இதுதான் இந்த நிலையில் இருக்குது. இதில் என்னங்க, இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது மின்சாரம். இந்த மின்சாரத்தை நம்ம நம்மளே எடுத்துக்கூடிய அந்த என்ற செயல். இன்றைக்கி நம்ம என்னென்னா ஒவ்வொரு கட்டடங்களும் கட்டுறோம், ஆனால் அதுக்கு ஈபி கனெக்ஷன் வாங்கணும்னு ஆசைப்பட்றமே தவிர நம்ம சோலார் வாங்கணும்னு ஆசைப்பட்றது இல்லை. அவனுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபா செலவு பண்ணுறோம், அதை இன்னும் 2.5 லட்சம் ரூபா போட்டு 1.5 லட்சம் ரூபா போட்டு நீங்கள் ஒரு சோலார் பேனல் ஒன்று வீட்லேயே வச்சிங்கன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சமும் வேணாம், மாதம் மாதம் கட்டக்கூடிய பணமும் வேணாம். ஒன்று என்ன சார் இது, இதுக்கு 3 பேஸ் வேணும், அது வேணும், இது எதுவுமே தேவையில்லைங்க. எவங்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று அடுத்தது நமக்கு கவர்மெண்ட்டில் மானியம் கொடுக்குறாங்க. இன்றைய தேவை மின்சாரம் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு எந்த அளவுக்கு உயரப்போகுதுன்றது தெரியல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகிட்டுருது, அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா கம்மியாக வாங்குகிறோம்னு இப்போ சொல்கிறோம். ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபானா நம்ம வீடுகளுக்கு குறைஞ்சது 100 யூனிட்டு, 300 யூனிட்டு, 500 யூனிட்டு ஓடுறோம் மினிமம். அப்படின்னா 1000 ரூபா ஏறும்னு நல்லா புரிஞ்சுப்பீங்க. 500 யூனிட்டுன்னா அதுக்கு அடுத்தது ஃப்ரீயே கட் பண்ணாலும் கட் பண்ணிவிடுவான், 100 ஹவரில் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா அதுவும் ஒன்று வந்து நம்ம தலையில் வந்து பிடிக்கும். அதுக்கு அடுத்தது மின்சார தேவை. ஒரே வீட்டில் லைட்டு போட்டால் போகிறோன்ற அந்த காலம் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி வந்து போச்சு. என்னங்க இதுன்னு இப்படி சொல்கிறீங்களே, அப்படி இல்லாமல் வாழ முடியாதா அப்படின்னு கேட்டால், 99% முடியாதுன்ற ஒரு தான் வரும். ஏன்னா வீட்டில் தண்ணிக்கு முதல்ல கிணறு வச்சுட்டு தண்ணி இறச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பைப் போட்டு இறக்கி தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், அதுவும் மின்சாரத்தால் தான் வருது. அதுக்கடுத்து நம்ம வீடுகளில் ஒரே ஒரு லைட்டு அதை விளக்கேற்றுற மாதிரி ஏற்றிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணிக்கு ஆஃப் பண்ணுவாங்க. 8 மணிக்கு மேலே கிடையாது, இன்றைக்கி 10 மணி 12 மணி ஆனாலும் வீட்டில் இருக்கிற டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு லெட்டர் போட்டால் போகிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு செல்ஃபோன் இல்லாமல் இருக்கா இல்லை, வீட்டுக்கு இல்லை, ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒவ்வொரு செல்ஃபோன் தேவைப்படுது. ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கி கல்விக்காகவும் செல்ஃபோன் தேவைப்படுது, அதாட்டம் டிவி தேவைப்படுது நம்ம குழந்தைங்க படிக்கணுன்றதுக்காக. ஆக எல்லாத்துக்குமே இன்றைக்கி மின்சாரம் தேவைப்படுது. அடுத்தது வரப்போகிற காலங்களில் மின்சாரத்தால் தான் இயங்கக்கூடிய வாகனங்கள் வருது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் பயம் ஏற்படுது.
இதை பார்த்தாலே நடுங்குதில்லை, இதுக்கு மேலே பார்த்தா உடனடுக்கும் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு மின்சார தேவை அதிகமாகிட்டே போகுது. நம்ம வீட்டை விட்டு கிளம்பணுன்னாலே பயம் வந்துடும், ஐயோ இந்த மாதத்துக்கு என்ன எவ்வளோ சார்ஜ் ஆயிருமோன்னு பயம். அந்த அளவுக்கு நமக்கு பயத்தை ஓரளவு போக்கணும்னா இந்த சோலார் சூரிய சக்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஒவ்வொரு சோலார் பேனலை வைக்கிறதுக்கு பாருங்கள். தயவு செஞ்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சக்தியை பண்ணிட்டு வந்து தேங்க்யூ மை டியர்ஸ். இல்லைங்க அங்கே.